தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலின் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு, சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு, உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம், விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள், மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. எல்லா புகழும் இறைவனுக்கு. நபிகளாருடைய வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்திலையும் நமக்கு படிப்பினைகள் தான். நபிகளார் அழைப்பு பணியை ரொம்ப தீவிரமாக மக்களிடத்தில் எடுத்து செல்லும் போது வந்த கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போது அபுலஹப் அப்படிங்கிற குறைஷிகள் ரசூலாவுக்கு எதிரான ஒரு டீம், அந்த சமூகத்தினுடைய முக்கிய தலைமை இருக்கான். அவனுடைய மனைவியின் பெயர் உம்மு ஜமீல். கொஞ்ச நஞ்சமாக ரசூல்லாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. போகிற பாதையில் முள்ளை தூக்கி போடுறது, கரிச்சு கொட்டுறது, ஏசுறது, பெரிய குழப்பங்களை விளைவிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அவளுக்கு எதிராக இறைவன் அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கி கொடுக்குறான். இதை தெரிஞ்ச உடனேயும் இன்னைக்கு அந்த முகம்மதை நான் விடுறது கிடையாதுன்னு கையில் கொளவிகளில் தூக்கிக்கிட்டு வேகமாக தேடி போகிறான். அபுபக்கரும் முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காபத்துல்லா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருந்தோடனே வேகமாக போய் கையில் கொளவிக்கல்லோடு போய் அபுபக்கரே உன்னோட தோழர் எங்கே அப்படின்னு கேட்குறான். அப்போ அபுபக்கருக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அதுதான் அவன் தோழர், அந்த கவிதை பாடுவாரு அந்த முகம்மது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்ட உடனேயும் அபுபக்கர் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருக்கார். கையில் என்ன கொண்டு போயிருக்காங்க, கொளவிக்கல்லை கொண்டு போயிருக்காங்க. அந்த கொளவிக்கல்லை வச்சுக்கிட்டு அல்லாஹுவின் மீது ஆணையாகனு அந்த உம்மு ஜமீல் வந்து சொல்கிறா, அல்லாஹுவின் மீது ஆணையாக உன்னுடைய நண்பர் தோழர் முகமதை மட்டும் நான் பார்த்தோம்னா இந்த குளவிக்கல்லால் அவருடைய வாயிலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன எதிர்த்தா வந்து நீங்கள் கவிதை பாடிக்கிட்டு இருக்கீங்க, வகி வந்துருச்சுன்னு பொய் சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இந்த குளவிக்கல்லால் வாயிலேயே அடிப்பேன், அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கும் நல்ல கவிதை பாட தெரியும்னு உன் நண்பர்கிட்ட சொல்லி வையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விறுவிறுன்னு போயிடறா. அபுபக்கருக்கு ஒன்றுமே புரியல, என்னடான்ட்டு ரசுல்லா என்ன ரசுல்லா அப்படின்னு கேட்ட உடனேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இருப்பை அவளுடைய பார்வையில் இருந்து அல்லாஹ் மறைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா ரசுல்லா அங்கே உட்காந்துருந்ததே இறைவன் வந்து கண் பார்வையிலிருந்து அவளுடைய பார்வையிலேருந்து மறைச்சிட்டான், அபுபக்கரை மட்டும்தான் கண்ணில் காமிச்சிருக்கிறான். அந்த மாதிரி ரசுல்லாவினுடைய வாழ்க்கையில் இறைவன் எத்தனையோ இடங்களில் படிப்பினைகளை நமக்கு தந்திருக்கிறான். ஈமான் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கிறது, அதே மாதிரி உம்மு ஜமீல் மாதிரியான பொய் பேசி குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்களுக்கு என்ன கதி அப்படிங்கிறதையும் அல்லாஹ் திருக்குறானில் குறிப்பிட்டிருக்கான் அப்படிங்கிறத இந்த செய்தி ரொம்ப வலிமையாக சொல்லுது.